இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆன்மீக தகவல்னே சொல்லலாம். நம்ம வீட்ல என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. காஞ்சி மகாபிரிவா ரொம்ப அழகா இந்த தேவியை வந்து வணங்க சொல்லுவாங்க. சரி என்ன என்ன வழிபாடு? எல்லாரும் இந்த அம்பாளுடைய நான் சொன்ன இந்த தலைப்புலயே இதுல ஏதோ ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயம் தான் சார் சொல்ல போறார் அப்படி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி யாருக்கு அப்படினு கேட்டிருந்தா குழந்தை வடிவமாக இருந்தாலும் அதீத உன்னத சக்தியை கொண்டவள் உங்கள் வீட்டில் குடிகொள்ளக்கூடிய அற்புதமான தேவி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் தீக்ஷண்யமான காட்சியை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான தேவியாக பாலா திரிபுர சுந்தரியினுடைய இன்னைக்கு அந்த அற்புதமான தேவியினுடைய விசேஷ பூஜையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பாலை குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி இச்சா பிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த தேவி இச்சை கிரியை ஞானத்தை அருளக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள் யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணுமா வழக்கம் குழந்தை வரமாக அனுகிரகம் பண்ணுவாள். அவ வீட்டில் குழந்தையாக நிறையா பேர் பார்த்துட்டாள்னா அந்த பாலா திரிபுர சுந்தரி தான் வேண்டின் இருப்பா. அந்த குழந்தையாக அவளை பாவிப்பா. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை என் கண்ணுக்கு முன்னாடி காட்சி கழிப்பான் என் கண்ணுக்கு முன்னாடி போவா. அப்படியெல்லாம் தரிசனத்தை கொடுக்கக்கூடியவள் தான் பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அவள் குழந்தையாக இருந்தாலும் யார் யார் என்னென்ன வேண்டாளோ எப்படி ஒரு குழந்தை அம்மாவுக்கு என்ன தேவை அப்பாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்து 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 பார்த்துன்னு செய்யுமோ அதே போன்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான வல்லம சக்தி வாய்ந்தவள் தான் பாலா திரிபுர சுந்தரி. அப்பேற்பட்ட அந்த தேவியை இன்னைக்கு பூஜிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணணும். பிள்ளையார் தான் முதன்குணர் கடவுள். அவர் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. அடுத்தது பாலா திரிபுர சுந்தரியோடைய அம்பாளுடைய ஃபோட்டோவை வச்சுக்கணும். அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இல்லை எங்கள் ஆற்றுல இல்லையே சார் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது விளக்கில் மனசில் பாவிச்சுக்கோங்க. விளக்கில் மனசில் பாவிச்சுட்டு அம்பாளுக்கு மாதுளை பழம் இந்த மாதுளை பழத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. மாதுளை பழத்தை எடுத்து டெய்லி அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கோங்க. அது ரெண்டு மூணு பழத்தை எடுத்து அப்படியே அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. அம்பாளுடைய மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். சர்வ காரியத்துக்குண்டான சித்தி மந்திரம் சர்வ காரிய சித்தி மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அற்புதமாக நிறைவேற்றக்கூடியவர். என்ன மந்திரம் அது? மந்திர ரூபிண்யை நமக மந்திராத்மிகாயை நமக மந்திர ரூபிண்யை நமக மந்திராத்மிகாயை நமக பாலா திரிபுர சுந்தர்யை நமக பாலா திரிபுர சுந்தர்யை நமக. இந்த மூன்று மந்திரத்தை சொல்லி மந்திர ரூபிணியாக நான் சொல்லக்கூடிய மந்திர ரூபிணியாக நீ வந்துடுவேன் இல்லையா. பாலா திரிபுர சுந்தரி எனக்கு அனுகிரகம் பண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் அந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அதாவது அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அப்படியே நைவேத்தியம் பண்ணலாம். அப்படிலாம் கொஞ்சம் தனியாக வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க. நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதுளை பழத்தை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு குழந்தைகளுக்கு பூரா கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? சர்வ காரிய சித்தி பாலா திரிபுர சுந்தரி ஜபம் இது. இந்த அம்பிகையை வேண்டி பாருங்கள். பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.